மிகவும் அரிதான முகச்சிதைவு நோயால் அவதியுற்று தமிழ்நாடு அரசின் உதவியால் இரண்டாம் கட்ட அறுவை சிகிச்சையும் முடிந்து சிறுமி டானியா வீடு திரும்பினார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியை அடுத்த மோரை கிராமத்தைச் சேர்ந்த ஸ்டீபன் ராஜ் சௌபாக்கியா தம்பதியின் 7 வயது மகள் தான்யா மிகவும் அரிதான முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். சமூக வலைதளங்கள் மூலம் சிறுமியின் அழுகுரலை கேட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறுமிக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கு உத்தரவிட்டார். அதன்படி கடந்த ஆகஸ்ட் மாதம் திருப்பெரும்பூரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதற்கட்ட அறுவை சிகிச்சை நடைபெற்றது. தற்போது சிறுமிக்கு இரண்டாம் கட்ட அறுவை சிகிச்சையும் வெற்றிகரமாக முடிந்துள்ளது. சிறுமியை மருத்துவமனையில் சந்தித்த அமைச்சர் நாசர் சாக்லேட் மாலை அணிவித்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட சிறுமி தான்யா முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தார். பெருமுயற்சியால் அதே சவிதா ஹாஸ்பிட்டலில் நடைபெற்று அதுவும் சிறந்த முறையில் அந்த குழந்தைக்கு இனிப்பி வாயை திறக்க நல்ல ஃப்ளூயண்டர் நல்லா திறக்க முடியுது. பிள்ளைக்கு உணவு அருந்த முடியுது. ஆக இன்னும் ஒரு 10-15 நாளில் மிக தெளிவாகவும் பழைய நிலைமைக்கு வந்துவிடும். சிறுமி முதற்கட்ட அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவரை மருத்துவமனைக்கே நேரில் சென்று சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலம் விசாரித்தார். உரிய நேரத்தில் சிறுமி டானியாவுக்கு உதவி செய்து அவரது அழுகையை முதலமைச்சர் மாற்றியிருப்பதாக அமைச்சர் நாசர் குறிப்பிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.